இந்த நாளிலும் நம்மளுடைய கண்ணீரை தேவனுடைய துருத்தியில வைக்க வந்திருக்கோம். ஜெபிக்க எடுத்துக்கொண்ட வசனம், இயேசு சீஷர்களிடத்தில் வந்து, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நாம் ஜெபிப்போம். இயேசப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுவது போல அப்பா, ஒரு மணி நேரமாவது ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு எங்களுக்கு சொன்னீங்கப்பா. ஆனாலும் எங்களால் ஜெபிக்க முடியல. இந்த உலகத்தின் ஈர்ப்புனாலையும் உலகத்தின் கவலையினாலையும் அப்பா உண்மை தேட நாங்கள் மறந்துடுறோம்ப்பா. ஆண்டவரே, அநேக நேரம் ஆண்டவரே டிவி பார்ப்பது, மொபைல் ஃபோனை பார்ப்பது, எங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வது, இதிலேயே நாங்கள் அப்பா எங்கள் நேரத்தை கழித்து விடுகிறோம். அதே போல் அப்பா, கவலையினால குடும்ப சூழ்நிலை அப்பா, பிரிவினை அப்பா, உடலில் ஏற்படுகிற பலவீனங்கள் அப்பா, இதனால் ஆண்டவரே உண்மை தேடாமல் போயிடுறோம்ப்பா. இந்த நாளில் இப்படி நீங்கள் ஒரு மணி நேரம் என்னோட விழிச்சிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட சோதனை உங்களை மேற்கொள்ளாதேன்னு இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. அதில் நாங்கள் நடந்து ஆண்டவரே இந்த நாளில் மேற்கொள்ள மோடு கூட தரித்து இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.